உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ டெல் யூ த சீக்ரெட் முன்னெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன் உங்கள் ஸ்கின் எப்படி ஆக்கலாம் ஆக்கலாம் ஒரு வேலைக்கே ஆகலை பட் என்ன ரியலைஸ் பண்ணுன்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்னு ஏதாச்சும் நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா I have just a face wash and uh, I use vitamin C serum. இதை தவிர இந்த உப்புற விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது டெக்னிக் என்னன்னா ஹேராக நான் பார்க்குறேன் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சு நான் சொல்கிறது எல்லாமே என்னை நம்ப தேவையில்ல ட்ரை கூகுள் ஃபைண்ட் அவுட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் டைட்டாக ஜஸ்ட் டேக் ஹேர் புட்டு பன் ஹேர் கீப் ஹேர் நீங்கள் டைட்டாக இருக்கு பார்த்துட்டு போய் இப்போ பாக்குறதுக்கும் வெயிட் வந்து நீங்க அவ்வளவு ரிவியூஸ் ஆயிருக்கீங்க அது ஒரு செம டெக்ங்கிறதா சொல்லலாம் நீங்க சொல்லியே ஆகணும் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க டெக் சுக்கு பவுடர் ஒரு பிஞ்ச் மஞ்சள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க அரை அ லைம் பீஸ் எடுத்து ஸ்கூஸ் பண்ணி அதை குடிங்க சன் செல் சர் சன் வெயிட் ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் சோனா இருக்காங்க அவங்களோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் ரீசெண்ட் டைம்ல அவங்க வெயிட் லாஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்க அத பத்தியே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹவ் ஆர் யூ ஐ அம் டுயிங் குட் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் थैंक यू விஷ் யூ தி சேம் ஆல்சோ ஓகே லைஃப் லைன் எப்படி போயிட்டு இருக்கு மேம் லைஃப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு பிஸியா இருக்குறதனால ஜாலியா இருக்கறேன் சூப்பர் எப்படி சொல்றது எக்ஸைட்டட் நியூ சேஞ்ச்ல லைஃப்ல ஸோ அதனால வெரி எக்ஸைட்டட் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எனக்கும் குட் டு ஹியர் தட் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்குன்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷின் இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூலில் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கும் அதுக்கும் ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லை அது டேலியும் த சீக்ரெட் உண்மையான சீக்ரெட் முன்னெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன் ஸ்கின் எப்படி ஆக்கலாம் ஆக்கலாம் ஒரு வேலைக்கே ஆகல

நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டீங்க பட் இருந்தாலுமே உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாச்சும் நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிவா சீல் எனக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்படி முடிய அது ஏன்னா ஐ ஹாவ் அ வெரி பிக் ஃபேஸ் ஓகே அண்ட் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் என்னன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கினாலும் மூஞ்சு ஒப்பிடும் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு கீழே தூங்கினாலும் மூஞ்சி ஒப்பிடும் ஸோ ஐ ஆக்சுவலி ஹாவ் டு எவ்வளோ இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலி அவனை ஹாலிடே நோ நோ ஷூட் டுடே இருந்தாலும் எல்லாம் போட்டு எழுந்திரிச்சிருக்கேன் ஏன்னா இல்லைன்னா ஒப்பிடும் ஸோ வாட் ஐ ஃபவுண்ட் ரொம்ப வருஷம் என்னென்னமோ ட்ரை பண்ணேன் நத்திங் ஒர்க் ஸோ ஜே ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் அ ஃபேஸ் வாஷ் அண்ட் ஐ யூஸ் விட்டமின் சி சீரம் ஓகே

உங்களுக்கு நாற்பது வயசில் ஆக வேண்டியது பை தேர்ட்டி இத் செல்ஃப் ஆயிடுது இஃப் யூ ஸ்டார்ட் அட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இஃப் யூ சி லார்ட் ஆஃப் திஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லுக் எல்டர் தன் அஸ் பட் தேர் ஆக்சுவலி எங்க ட்ரூ ஸோ அதனால ட்ரை டு அவாய்ட் அஸ் மச் ஆஃப் ஃபேஷியல்ஸ் அஸ் பாசிபிள் மேபி ஆஃப்டர் ஃபார்ட்டி இஃப் யூ லைக் யூ கேன் டூ ஸோ உங்கள் ப்ரொஃபஷனில் வந்து மேக்கப் விஷயன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ இந்த மேக்கப் போடுறதுனால ஸ்கின்லாம் நிறைய டேமேஜஸ்லாம் நிறைய ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் இருக்கீங்க சரி இனிஷியலாக என்ன பண்ணுவோம் இனிஷியலாக கண்ட ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேக்கப் மேன் மூலியமாக பண்ணுவோம் நாட் தட் இட்ஸ் அ பேட் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்க்கு ஒத்துக்காது ஓகே அப்புறம் வேறு ஒரு தனியாக ஒரு ஆயில் வச்சு நம்ம ஸ்கின்னுக்குன்னு பார்த்து பண்ணாலும் அகென் சம்திங் சம் பீப்புள் கெட் ரேஷ் சம் பீப்புள் கெட் எப்படி சொல்கிறது ஹீட் பாயில்ஸ் மாதிரி இல்லைன்னா பேட்சஸ் பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்துடும் பட் ஒன்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் வெதர் யூர் அன் ஆக்ட்ரஸ் இல்லைன்னா யுவர் பர்சன் அட் ஹோம் ஃபைண்ட் அவுட் வாட் சூட்ஸ் யூ அதை வாங்கும்போதே என்ன பண்ணுங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் யூ வில் நோ இட் இன் டூ டேஸ் உங்களுக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டு இஃப் இஃப் இட்ஸ் குட் தென் கோட் யுவர் ஃபேஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட்டு உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக எடுத்து ஒரு அதை மட்டும் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் சேவ் யுவர் ஸ்கின் ஓகே ஸோ அடுத்தது இப்போ தூக்கம்ன்ற விஷயமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அலாம்லாம் செட் பண்ணி கரெக்ட் டைம் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷூட் டைம்லாம் வந்து தூக்கம் ப்ராப்பராக இருக்காது ஸோ அது இல்லைனாலே கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ டாக் சர்க்கிள்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா இப்போ காட்ஸ் கிரேஸ் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வராது அது இல்லை அது ஏன்னே தெரியல அகெய்ன் நான் சொல்கிறேன் இட் ஹேஸ் டு டூ அ லாட் வித் யுவர் மனசு மனசு ஸ்பெஷலி யுவர் ஸ்கின் நிறைய சிரிங்க லவ் யுவர் செல்ஃப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் அது நீங்கள் ஏதோ ஒரு லூஸு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் த டிஃப்ரென்ஸ் ஒன் யோ ஃபேஸ்

அப்படியே படுத்து தூங்க ஜாலியா மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு விட்டமின் சி சீரம் போட்டுட்டு என்னன்னா இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் மேக்அப் டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஆர் மேக்அப் ஹெல்த் டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஐ மேக்கப் அங்கே நிறைய பேர் சொதப்புறாங்க இப்போ ஐ எல்லாத்தையும் மேக்கப் போட்டு எங்கேயாவது போறோம் இன் இன்க்ளூடிங் அது ஷூட்டிங் போயிட்டு வரோம்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த ஃபேஸ் வாஷோ எதுவா இருந்தாலும் அப்படியே அப்படி மூஞ்ச வாஷ் பண்ணி எடுக்கிறாங்க திருப்பியும் அகைன் இட்ஸ் கோயிங் டு டேமேஜ் யோர் ஸ்கின் வென் யூ ஆர் ஃபுல்லி வேரிங் மேக்கப் ஃபார் எனி ஒகேஷன்

இட்ஸ் மோர் ஹெல்த்தியா ஓகே உங்கள் ஸ்கின் மட்டும் இல்லை உங்கள் ஹேரும் நான் பார்க்குறேன் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் வச்சு ஹேர் எனக்கு அடிக்கடி டிபெண்டிங் ஆன் மூட் அகெய்ன் நான் சொல்கிறது எல்லாமே என்னை நம்ப தேவையில்ல ட்ரை அண்ட் கூகுள் இட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் அவுட் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு டென்ஷன் இல்லைன்னா விமென் ஹாவ் இது பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆல்சோ இருக்குது ப்ளஸ் ஒரு யொகோயிங் த்ரூ சம் மென்டல் டென்ஷன் வைங்களேன் ஃபஸ்ட்டு கொட்டுறது முடிதான் கரெக்டாக கரெக்ட் சந்தோஷமாக இருந்தால் முடிக்கொட்டாது வந்து ஸோ மேக் யுவர் லைஃப் பெட்டர் ஃபர் நம்மளுக்கு தெரியும் நம்ம எதெல்லாம் நம்ம இரிட்டேட் பண்ணுவோம் எதெல்லாம் நம்ம இட் எஃபெக்ட்ஸ் ஆர் மைண்ட்ன்றது தெரியும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் தட் ஒன்று ரெண்டாவது வென் ஹேர் ஃபால் டஸ் ஹேப்பன் அந்த டைமில் என்ன பண்ணுங்க ட்ரை ஆல்வேஸ் நாட் டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பழைய காலத்தில் நல்ல எண்ணெய் போட்டு ஜடையை போட்டு விடும்போது இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி திங் இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹஸ் சேஞ்ச் எல்லாத்துலேயும் கலப்படம் ஓகே இன்க்ளூடிங் வாட்டர் வென் இட் கம்ஸ் ஃப்ரம் த டேப் சம்டைம்ஸ் இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் க்ளோரின் ஆஃப் சம்திங் ஆல்ஸ் இஸ் தேர் ஸோ இட் டென்ஸ் டு ஹேப்பன் ஸோ நவு டேஸ் வென் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபாலோவிங் வாட் இட் டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் இருக்கும் போது டைட்டாக ஜடாக போடாமல் எதர் யூ யூஸ் அட் லூஸ் ஜடை ஆர் ஜஸ்ட் டேக் யுவர் ஹேர் அண்ட் புட்டுட்டு பண்ட் ஹேர் அண்ட் கீப் யுவர் ஹேர் நீங்கள் டைட்டாக இருக்கு இருக்கு இட் இல் இட் லூஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அது மட்டும் யூ யூ ஆர் கான்ஷியஸ் பட் ஹேர் ஃபால் ஃபார் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஓகே ஸோ இந்த டேண்ட்ரஃப்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் பிகாஸ் இந்த ஷூட் டைமில் கோம் த மாத்தி மாற்றி யூஸ் பண்றது ஹீட் நிறைய பட்டுச்சுன்னா ஸோ டான் எதனாச்சும் சரி அதுதான் நீங்கள் சொன்னா எனக்கு எதுவுமே தெரியாது போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி எல்லாம் நடக்கும் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டோம்ல ஸோ அதனால யூஸ் யுவர் ஓன் கோம் அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது லெத் சே ஒரு நியூ கம்மர் கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னா கூட நம்மளுக்கு வேண்டியது நம்ம எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லைல்ல ஸோ யூ ஹாவ் எவ்ரி திங் வித் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் தட் வே அது ரொம்ப முக்கியம் அது ஏன்னா எதிர்பார்க்க முடியாது எல்லார்ட்டையும் அதுதான் பிரச்சனையாம் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் வெயிட் வந்து நீங்க அவ்வளவு ரிவியூஸ் ஆயிருக்கீங்க அது ஒரு செமடிக்கிங்கிற ஆனா சொல்ல மா கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும் ஏன்னா நாங்கெல்லாம் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம் ஏன்னா உங்கள ஃபர்ஸ்ட் பிக்சர் எல்லாம் பாத்துட்டு பார்ப்போம் அவ்வளோ ட்ராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு உங்களோட ஆக்சுவலா இந்த செகண்ட் லாக் டவுன்ல மட்டும் ஏழு கிலோ குறைச்சேன் வாவ் என்னன்னா சொல்லலாமா எல்லாம் டெக்னிக் போயிடும் சொல்லுங்க அதனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அ ட்ரிங்க் ஐ ஃபவுண்ட் அவுட் இன் கேரளாவில் ஒன் ஆஃப் மை கொலீக்ஸ் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஓகே புடிடு அடுப்பு ஒன் கிளாஸ் டேக் சுக்கு பவுடர் ஹாஃப் அ ஸ்பூன் புடிடு பிளாக் ஜீடா தூள் நல்லா அரைச்சு அது ஒன் டீஸ்பூன் போடுங்க அது கொதிக்க கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்கக்கூடாது ரசம் எப்படி எடுத்துருவோம் அந்த மாதிரி ஸோ யூ ஸ்விட்ச் ஆஃப் ஸ்ட்ரெய்த் த ஹோல் திங் ஆர் லைம் பீஸ் எடுத்து ஸ்கூஸ் பண்ணி அதை குடிங்க நைட் எவ்ரி நைட் விஃபோர் யூ குட் ஸ்லீப் பண்ணி சொல்றேன் அதுக்கப்புறம் யூ அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் நீ டெய்லி குடிச்சா வீக் ஆயிடுவேன்

அது பழகிட்டு என்னாச்சு சினிமா வந்து கொஞ்சம் பெரிய ஆளாகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனா வாந்தி வருது கால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அது பழகிடுச்சு திங்க் தி சிஸ்டம் ஸோ ஹாவ் அ குட் பிரேக்ஃபஸ்ட் மை ஜென்ரல் மீல் பார்த்தீங்கன்னா மை லன்ச் இஸ் ஹெவி என்ன க அங்கே சமைச்சு வைச்சதில் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நல்ல ஒரு கட்டுக்கட்டுவேன் டின்னர் ஐ எம் நாட் பர்டிகுலர் எனக்கு கொடுக்கலன்னா கூட ஐ ஆம் நாட் பாதல் அதையும் மீறி எனக்கு பசிச்சாலும் பசிக்காட்டியும் ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன் ஓகே ஸோ என்ன பசிக்கலா சும்மா இவ்வளோன்னு ஒரு நேம் சேர்க்கு சாப்பிடுவேன் நல்லா ஃபஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அவ்வளோதான் ஆஃப்டர் செவன் தேர்ட்டி நீ சாப்பிட்றது எல்லாமே வெயிட் வெயிட் போடுற விஷயம் தான் அது ஈவன் இஃப் யூ ஹேவ் எப்படி சொல்கிறது கஞ்சி சோறு சாப்பிட்டா கூட அது போய் எங்கேயாவது நிற்கும் ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் பை செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கெலாம் எல்லாம் எல்லாம் முடிச்சு மேக்ஸிமம் எயிட் ஓகே ஓகே அண்ட் இப்போ நீங்க வந்து மனசு சந்தோஷமா இருந்தாலே போதும் முகம் அழகா இருக்கும் அண்ட் நம்ம மனசு பாடியும் நம்ம கரெக்டா பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் சோ ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ரெண்டு மூணு விஷயம் ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் கோவம்னு வைங்களேன் ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ஐ வாக் அவுட் பிரம் தட் பிளேஸ் ஒன்றும் இல்லை சிரிச்சிட்டு திரும்பி சிரிச்சிட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் ஆக்சுவலி அந்த இப்போ உங்கள்ட்ட ஃபைவ் மினிட்ஸ்னு சொல் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஆக்சுவலி உங்களை கொலை வெளியில் இருப்பேன் பட் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கும் போது ஐ லூஸ் அ ரிலேஷன்ஷிப் ஒன் கரெக்டாக ஏன்னா என்ன நடந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த சோனா அதுக்கப்புறம் இருந்த சோனா எல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க அன்றைக்கி அவ அப்படி பேசுன மாதிரி நிற்கும் ஒன் செகண்ட் திங் பீப்புள் ஆர் வாட்சிங் தேர்ட் திங் இன்றைக்கி நான் கோவத்தில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனால் நான் வந்து அதுக்கப்புறம் நூறு வாட்டி சாரி சொன்னாலும் நான் சொன்ன வார்த்தைங்களை எதுவுமே திருப்பி வாங்க முடியாது ஸோ தேட் இஸ் ஒன் திங் ஐ டூ செகண்ட் திங் ஐ டூ இஸ் ஏதாவது ஃபேமிலி ஓர் சம்திங் ரொம்ப பார்த்திங்கன்னா ஐ அவாய்ட் கோயிங் அவுட் ஆர் மீட்டிங் பீப்புள் ஐ வில் டெல் ஈவன் வீட்டில் ஐ டெல் மை சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மூட சரியில்லை நான் கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக விட்ருந்தேன் ஸோ தேட் இஸ் ஒன் திங் எல்லாத்துக்கும் மேலே த பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆஃப்லேட் எஸ்பெஷலி லாக்டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஐ பிளாக் ஓகே ஐ ரைட்டை லாட் ஆஃப் பிளாக்ஸ் ஸோ ஐ டன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் பிளாக்ஸ் சோஃபா ஸோ எனக்கு அது கோபமாக இப்போது சேம் எக்ஸாம்பிள் சே யூ இரிட்டேட்டட் மீன் அ வெரி பேட் வேன்னு வச்சுக்கோங்களேன் ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ அண்ட் ஆர் ஐ நோ இஃப் ஐ ட்ரை டு டெல் யூ அப் பேய் மாதிரி கற்றுவேன் அதுக்கு என்ன பண்ணுவேன் லெட்ஸ் சே த

இப்போ நான் உட்காந்து ரஜினி படம் போச்சேன் ரஜினி படம் போச்சேன்னு நான் உட்காந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ரஜினி படம் போச்சுன்னா மேபி நெக்ஸ்ட்டு படம் இந்த படம் எப்படி போகும்னு தெரியாது நெக்ஸ்ட் படம் மேபி ஐம் கெட்டிங் சம்திங் பெட்டர் அப்படின்னு நினச்சோன்னா திங்ஸ் வில் பி பி ஈஸியர் ஃபார் அஸ் ஓகே ஸோ மை பிளாக்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தட் ஓகே எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் லைஃப்பில் அதில் இருக்கிற நெகட்டிவை பார்க்குறதோட அதில் இருக்கிற பாசிட்டிவை பாருங்கள் யூல் ஃபீல் பெட்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க படிப்பேன் கேட்பேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு விஷயம் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் நெகட்டிவ் திங்ஸ் பாசிட்டிவ் வேன்னு சொல்லியிருக்கீங்க அது ஒன் திங் இட் ஹெல்ப்ஸ் யூ பர்சனலி செகண்ட் திங் யூ ஸ்டேஜ் ஆஃப் ரைட்டிங் என்ன தெரியுமா

பிரிடா ஓகே இன்டர்வியூ பாத்துるீங்க அவங்க வெயிட் லாஸ்க்காக காக ஸ்பெஷலா ஒரு டிப் கொடுத்தாங்க இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை மீட் பண்றேன் until then it's me Pusha, signing off bye bye மாதிரி லிப்ஸ்டிக் தான் வந்து நிறைய இருக்கும் எல்லாமே வந்து நியூட் ஷேடு